நம்ம சேனல் வீடியோ போட்டோனே உங்களுக்கு மெசேஜ் ஒன்று வரும் அப்படின்னா இந்த வீடியோ யூடியூப்ல பாத்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பட்டன் கிளிக் பண்ணுங்க, கூட வந்து பெல் சிம்பிளை மறக்காம கிளிக் பண்ணுங்க. ஃபேஸ்புக்ல பாத்தீங்கன்னா பேஜை லைக் பண்ணிக்கோங்க, அதுக்கப்புறம் அந்த ஃபாலோயிங் பட்டனை கிளிக் பண்ணும்போது சி ஃபர்ஸ்ட் ஆப்ஷனும் கிளிக் பண்ணிக்கோங்க. சரி வாங்க வீடியோக்குள்ள போலாம். கோவை மாவட்டம் நரசிபுரம் அருகே தோட்டத்தை குத்தகைக்கு எடுத்து ராமசாமி என்பவர் வெங்காயத்தை பயிரிட்டுள்ளார். இவருக்கு வயது 37. அருகிலுள்ள பட்டியார்பதி என்ற மலைவாழ் கிராமத்திற்கு சென்ற ராமசாமி அங்கு உறங்கிக் கொண்டிருந்த ஒருவரின் மனைவியை பாலியல் வன்கொடுமை செய்ய முயற்சி செய்துள்ளார். அப்போது 24 வயது மதிக்கத்தக்க அந்த பெண்ணோ சத்தமிட்ட அருகிலிருந்தவர்கள் ராமசாமியை பிடித்து அடித்து உதைத்து எச்சரித்தும் அனுப்பியுள்ளனர். இது தொடர்பாக பாதிக்கப்பட்ட பெண்ணின் கணவரான கார்த்திகேயன் ராமசாமியை கண்டித்ததாகவும் கூறப்படுகிறது. அப்போது கோபமடைந்த ராமசாமி கார்த்திகேயனை கத்தியால் குத்திவிட்டு தப்பியோடியுள்ளார். இது குறித்து தகவல் அறிந்த ஆலந்துறை காவல்துறையினர் கார்த்திகேயனை தாக்கியதை ஒரு வழக்காகவும், மலைவாழ் பெண்ணிடம் தவறாக நடக்க முயன்றதற்கு பாலியல் வன்கொடுமை, எஸ்சி எஸ்டி வன்கொடுமை தடுப்புச் சட்டம் உள்ளிட்ட பிரிவுகளின் கீழ் தனி வழக்கு என இரு வழக்காக பதிவு செய்து ராமசாமியை கைது செய்து சிறையில் அடைத்தனர். ராமசாமி தோட்டமும் கார்த்திகேயன் வீடும் அருகருகே உள்ள நிலையில் கார்த்திகேயன் தோட்டத்தில் ட்ரக் ஓட்டுநராக மலைவாழ் பெண்ணின் கணவர் பணிபுரிந்து வருகிறார். அப்போது அவ்வப்போது தனது கணவரை பார்க்க வரும்போது பாதிக்கப்பட்ட பெண்ணை ராமசாமி பார்த்து வந்துள்ளார். 2 ஆண்டுகளாகவே அந்த பெண் மீது தவறான எண்ணத்தில் ராமசாமி பார்த்து வந்துள்ளதும் சம்பவம் அன்று வீட்டில் யாரும் இல்லாதை அறிந்து அந்த பெண்ணிடம் தவறாக நடக்க முயன்றதும் விசாரணையில் தெரியவந்தது.